நம்ம 2015 வெறும் ஒரு 800 சதுரடியில் ஆரம்பித்த நம்ம நிறுவனம் இன்னைக்கு 80,000 சதுரடியாக 100 மடங்கு வளர்ந்துருக்கு அப்படின்றதுனால அதுக்கு காரணம் வாடிக்கையாளர்கள் தான். ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் ஆஃபராக இதுவரைக்கும் எந்த நிறுவனமே கொடுக்காத இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் கிவிங் ஆஃபர்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ண பவர் வீடருக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும், மினி வீடருக்கும் பொருந்தும். அதை பற்றின வீடியோ தான் அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரில் நம்ம வந்து 2024 தொடக்கத்திலே லான்ச் பண்ணதுனால அதுக்குன்னு ஒரு ஃபண்டு அலோகேட் பண்ணியிருந்தோம். அதில் அந்த 80% ஃபண்டு வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ஆஃபர் வந்து முடிஞ்சிருச்சு, வெறும் 20% தான் இருக்குது. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாததுனால தான் நம்ம இன்னொரு வீடியோ நம்ம இப்போ இதை வந்து அது மூலமாக தெரியப்படுத்துகிறோம். இது ரொம்ப நாளைக்கு வந்து கொடுக்க முடியாது, ரொம்ப நாளைக்கு இது வந்து இருக்காது. அதனால் உடனடியாக இந்த ஆஃபரில் மிஷினை புக் பண்ணி நல்ல லாபகரம் அடையணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். இந்த தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரில் என்னென்ன பவர் வீடர் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்ற முழு தகவல்களையும் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மினி வீடர். இப்போ வந்து 2 அடிக்குள்ள நம்ம என்ன அந்த பொதுவாக அந்த காய்கறி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன பாறை தான் இருக்கும். ஸோ அந்த கேப் இருக்கிறோம். அப்போ அந்த கேப்புக்கு இந்த மினி வீடர் மட்டும்தாங்க வந்து செட் ஆகும். ஸோ அதுக்காக ஸ்பெஷலாகவே இதை டிசைன் பண்ணி வந்து இதை பண்ணியிருக்கோம். ஸோ சின்னதாக தான் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம அதுக்கு தேவையான இதெல்லாமே கொடுத்து சேஃப்டி எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப ஹெவியாக வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே வந்தாலும் கம்பேர் பண்ணிங்கனாலும் இவ்வளோ ஹெவியாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 5 HP பெட்ரோல் பவர் வீடர் சென்டர் ரோட்டரி. ஸோ இந்த பெட்ரோலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வைப்ரேஷன் வந்து அவ்வளோ இருக்காது அப்படின்றதுனால நம்ம ஓட்டுறப்போ நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து சென்டர் ரோட்டரி ஓட்ட முடியும். அதனால தான் நம்ம MDM-ஐ பொறுத்தளவுக்கு சென்டர் ரோட்டரியாக இருக்கிற பட்சத்தில் டீசல் வந்து வைப்ரேஷன் அதிகம். ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு ஆர்வத்தில் ஓகே ஃபியூல் எஃபிஷியன்சி எல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினாலுமே அந்த ஃபீல்டில் போயிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்பவே கடினம். அதனால தான் நாங்கள் நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிரமப்படக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த ஒரு டீசல் மாடலையும் நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறதில்லை. ஆனால் உங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னா எங்கிட்ட மாடல்ஸ் இருக்குது, அதை நாங்கள் வந்து கொடுக்க முடியும். மேஜராக நாங்கள் பண்ணுறது வந்து பெட்ரோல் தான். இப்போ நம்ம வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கிற மாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7.5 HP காவேரி தாங்க. ஸோ இதுதான் அதிக அளவில் வந்து நமக்கு வந்து புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா இதை வந்து நம்ம தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரில் இதோட விலை பார்த்தோம் அப்படின்னா 44,800 ரூபா உள்ள லைட்டு இந்த ஃபுல் செட்டப்போடு வருது. ஸோ 1,000-2,000 இல்லைங்க, டைரெக்டாகவே 10,000 ரூபாய் இந்த மிஷின் தள்ளுபடி போக 34,800 ரூபாய்க்கு இதை வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நீங்கள் லைட்டு வேணாம், நான் லைட்டெல்லாம் ஓட்ட மாட்டேன், எனக்கு அது தேவையில்லைன்னா வெறும் 32,800 ரூபாய்க்கு உங்களுக்கு 7.5 HP வித்து 32 பிளேடு, அதாவது உங்களுக்கு சைஸ் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். 24 அதை விட கம்மி 32. ஸோ இதுக்கு மேலே ஒரு பெட்ரோல் பவர் வீடரில் உங்களுக்கு ஹையஸ்ட் கெப்பாசிட்டியோ இல்லை நீங்கள் அந்த வீடிங் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது. மேபி ஒரு இன்ஜின் வந்து அதிக ஒரு கெப்பாசிட்டி இருக்கலாமே ஒழிய பண்ணுற வேலை இவ்வளோ தான் அது பண்ண முடியும். அது இல்லாமல் நமக்கு 8 HP பவர் வீடரும் வந்து நம்ம வச்சுருக்கோங்க, பட் லைட்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ 8 HP-ல பேசிக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு பேக் ரோட்டரி வேணும் அப்படின்னா ஸோ டீசலில் வந்து பேக் ரோட்டரி வச்சுருக்கோம். இது ஏன் டீசல் வந்து பேக் ரோட்டரி மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த பேக் ரோட்டரியில் தான் பிளேடு இருக்குதுன்றதுனால டைரெக்டாக வந்து பிளேடில் அந்த ஓட்டுறப்ப இருக்கிற வைப்ரேஷன் நம்ம கைக்கு அப்படியே வராது. ஸோ ஏன்னா டயர் இருக்குது, அது டயருக்கு போயிடும். பேக் ரோட்டரி இருக்கும்போது வைப்ரேஷன் இருக்காது அப்படின்றதுனால நம்ம டீசலில் பேக் ரோட்டரி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப டார்க்கு நல்லாயிருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் செல்ஃப் ஸ்டார்டிங்கோட வருது அப்படின்றதுனால நீங்கள் ஸ்டார்டிங்க்கும் வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து பேக் ரோட்டரியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடல், நிறையாவே போயிட்டுருக்கு, ரொம்ப நல்ல ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்குமே வந்து பெட்டர் ஆஃபர் இருக்குது. ஸோ வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது. இது இப்போதைக்கு நீங்கள் கால் பண்ணுறப்போ அந்த ஆஃபர்ஸ் இன்னும் இருக்கா இல்லை அந்த 20% முடிஞ்சிருச்சா அப்படின்றத பற்றி தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க. அதனால் இந்த பவர் வீடரெல்லாம் வாங்கி உங்களுக்கு உங்கள் விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அது இல்லாமல் இந்த பவர் வீடர் அப்படின்றது நம்ம பவர் வீடர் தனியாக யூஸ் பண்ணவே முடியாதுங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூசேஜ் தகுந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அது இந்த அட்டாச்மெண்ட்டை போட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸை இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட எல்லா விதமான அட்டாச்மெண்ட்ஸுமே இருக்குங்க. அதுக்கெல்லாம் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கே, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்ஸில் வர்ற பிளேட்ஸோ இல்லை முக்கியமான காம்பனெண்ட்
வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே வந்து மைல்டு ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து கிரேடு மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நீங்கள் அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டாச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப லைஃப் வந்து அதிகமாக வரும். மற்ற நிறுவனங்களில் வாங்கும்போது அது எம்எஸ் சீக்கிரமாக அது வந்து தேஞ்சிரும். ஸோ அதை விட கிட்டத்தட்ட ஒரு 2-3 மடங்கு இதோட லைஃப் வந்து பெட்டராகவே வரும். அதனால் நீங்கள் அட்டாச்மெண்ட்ஸ் வாங்கும்போது ஸோ அது என்ன மெட்டீரியல் எவ்வளோ லைஃப் வரும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கேட்டுட்டு தான் அது வாங்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப வாங்கிட்டே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அட்டாச்மெண்ட்ஸுமே நீங்கள் ஒரு டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது அது வருஷக்கணக்கில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணி தாங்க வாங்கணும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்று டீட்டெயில்டாகவே நாங்கள் வீடியோலையும் வந்து காமிச்சிடுறோம். இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சிறு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே ப்ரஷ் கட்டர் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியமாக கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் வச்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாய இயந்திரமாக வந்து மாறிடுச்சுங்க. நம்மளும் வந்து பல மாடல்ஸ் வந்து ப்ரஷ் கட்டரில் வச்சுருக்கோம், 2 ஸ்ட்ரோக்கா 4 ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி மாடல்ஸும். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி அதை யூஸ் பண்ணுறோம், பேக் பேக்கா சைட் பேக்கா இல்லை ட்ராலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஸோ அது எல்லா மாடல்ஸ்லேயுமே நமக்கு ப்ரஷ் கட்டர் வச்சுருக்கோம். அது இல்லாமல் நமக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரில் ப்ரஷ் கட்டர்களுக்கு வந்து 4000 ரூபாய் விலையிலேருந்து தள்ளுபடி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ப்ரஷ் கட்டரோட சேர்த்து ஃப்ரீ அட்டாச்மெண்ட்ஸும் வந்து நம்ம கொடுக்கறதுனால எங்கேயாவது நீங்கள் ப்ரஷ் கட்டரு உங்களுக்கு தேவை அப்படின்னா உடனடியாக நீங்கள் கால் பண்ணுங்கள், ப்ரஷ் கட்டரை புக் பண்ணி வாங்கிடுங்க. ஸோ அப்போ இந்த பவர் வீடர் வந்து டிராக்டர் பண்ணுற எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னா அது எப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட்ஸ் தாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்ஸும் என்னென்ன வேலை பண்ணும், என்ன வேலை பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றதுக்காக நீங்கள் ஏதாவது எந்த டவுட்னாலுமே ஸ்க்ரீனுக்குள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் டீம் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவை அப்படின்னாலுமே அதை அமுச்சு வைப்பாங்க. ஸோ தயங்காமல் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.